இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வெளியிட்டு அதை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் பெரிய ஆளுமைகள், சகோதரி, எனக்கு முன்னால் பேசி சென்றவர்கள், இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்க மிகப்பெரிய ஆளுமைகள், ஒரு 33 கேமராவோட ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்துறது எனக்கு தெரிய இதான் செல்லியன சொன்ன மாதிரி. அது தம்பி அஜயன் பாலா, ஏதோ ஏற்பாடு பெரிய ஏற்பாடாக இருக்கும் போல நான் வரும்போதே சொன்னேன்னா இவ்வளோ பெரிய ஏற்பாடாக இருக்குது. எனக்கு தம்பி என்கிட்ட வேலை பார்த்தார், 2 மாதம் 3 மாதம் இருந்தார். நமக்கு இந்த எப்பயுமே ஒருத்தர் பிச்சைக்கார புத்தி இருக்கும், ஆளை பார்த்து உடனே இடப்படுவோம், இதெல்லாம் எங்கே தேரப்போகுது அப்படின்னு. 3 மாதம் இருந்தார், எங்கேயும் ஆளை காணோம், ஒரு குள்ளமாக ஒரு பையன் இருந்தார் காணோம், இல்லை சினிமாவுக்கு போயிட்டார்ண்ணா. ஆ ஓ சரி. அப்போ இடையில வந்தார், அப்போது வெப்சைட்டில் ஒரு சினிமா பற்றி எழுத போகிறாரு அஜயன் பாலாண்ணாங்க. சரி எழுத சொல்லுங்க. நல்லா வந்துட்டு இருந்ததுங்க, திடீர்னு ஆளை காணோம். ஏ எங்கேயா நல்லா போயிட்டு இருந்தது எங்கேயா ஒன்று இல்லை சினிமாவை பற்றி எழுதுனவர் சினிமாவுக்கு எழுத போயிட்டார். ஆ சரி, அப்பப்போ பார்த்துக்குவோம், ஒரு வணக்கம் போடுவார். முந்தா நாள் திங்கக்கிழமை வந்தார் ஆஃபீஸுக்கு, ஒரு முரட்டு புக் எடுத்துகிட்டு வந்தார். அண்ணே நான் புத்தகம் வெளியிட போகிறேன், நீங்கள் வரணுன்னார். தம்பி அன்றைக்கி வியாழக்கிழமை தம்பி, நமக்கு குழப்ப நாள், வர முடியாது அப்படின்னு சொன்னார். நான் தம்பி லெனின்னு வர சொல்கிறேன், எனக்கு ஒரு புக் கொடுத்தாரு, நல்லா கவனிக்கணும், நீங்கள் வரீங்க வரணும் பேர் போகிறேன்லாம் சொல்லவே இல்லை. தம்பி வந்தார், லெனின்னு பேசிட்டு நான் கிளம்பிட்டேன். முந்த நாள் எங்கள் சிவகுமார் ஃபோன் பண்ணார், எப்பா நீ எப்போ வர, எதுக்குண்ணே இந்த புத்தகம் வெளியிட்டுலா, உன் பேர் போட்டிருக்கேண்ணா. ஏன் பேர் போட்டிருக்கா அண்ணே? எனக்கு புலப்பு நாள்லாம் வர முடியாது. யோ உன் பேரை போட்டிருக்கு வர அப்படின்னு வச்சு அவர். அப்போ நான் உடனே தம்பி கேட்டேன், ஐயோ என் பேரை போட்டுக்கானே. ஆமாண்ணே இல்லைண்ணே உங்கள்கிட்ட சொன்னேனே அப்படின்னாரு. ஐயோ நான் தெளிவாக இருப்பேன், நான் போதையில் இருக்கிறதில்ல, நீ இல்லை இல்லை லெனின்ட்ட சொன்னேன் அப்படின்னாரு. சரி சரி, அது பார்த்தோம்னா லீவ் போட்டு வாசிக்கிற மாதிரி பேர் எல்லோரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 8:27, தலைக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்தாலே முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் வரவேற்பரிசி இதுனா இதை கொண்டு போயிட்டுருக்காங்களே, ஏன்னா தொகுப்புரை அந்தக்கா பேசினதை கூட்டி கழிச்சாலே 1 மணி நேரம் வரும். இப்போ எல்லாம் சேர்த்தா இது எப்போ முடிய போகுது? எங்கள் அண்ணனுக்கு சிவகுமார் அண்ணனுக்கு எப்படி 45 நிமிஷம் கொடுக்கணும்? 45 நிமிஷம் அது குறைச்சி கொடுத்தா அடிப்பார் அதுக்குன்னு வந்தவர். இப்போ பார்த்து வேற சீட்டி விட்டு போயிட்டார், ஒன்றுமே இல்லை அதெல்லாம் பெருசாக்குவார்னு. அவர் கட்டுப்பில் உட்காந்துக்கார், யோ நான் லீவ் போட்டு நான் படித்து உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ணால் ஒன்றும் இல்லாத பெருசாக்குவியா அப்படிங்கிற அவர் மனசுக்குள்ள இப்போ கரம் போட்டு அடிக்கிறார். எனக்கு வந்து சொன்னப்போ, திங்கக்கிழமை வந்து சொன்னப்போ, அண்ணே 4 வருஷமாக பாடுபட்டேன், பாடுபட்டு இதை கொண்டு வந்தேனே, அப்போ சோத்துக்கு என்ன பண்ணேன்னு கேட்டேன். என்ன பண்ணேன்? ஏன்னா இப்போ பதிப்பவன்லாம் ஓப்பனாக சொல்லணும், பதிப்பவன்லாம் அன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன சிக்கலில் இருக்குது. எல்லாம் அந்த கையில் இருக்கிற செல்லுங்கிற ஒரு 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 பிசாசு வந்த பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது 4 வருஷமாக ஒரு பையன் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து, அதுவும் எனக்கு இந்த தம்பியை வந்து அடுத்து எங்கே நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, ஒரு ஆனந்தபடனில் நாயகன் தொடர் ஒன்று எழுதினார், ஒரு அற்புதமான தொடர் அது. நீங்கள் அது அது வந்து நம்ம நம்ம காலத்தில் இருந்த தமிழில் மிகப்பெரிய பேரெடுத்த அத்தனை பேரையும், தமிழுக்காக உழைச்சவங்க எல்லார் பேரையும் அதில் கொண்டு வந்தார். அப்போ எனக்கு அவர் மேலே இருந்த அது மதிப்பு கொடுத்து, 2010 செம்மொழி மாநாடு, செம்மொழி மாநாட்டில் தமிழ்நாடு சார்பாக நம்ம தமிழ் அறிஞர்கள் அனைவரையும், இலக்கியத்துக்காகவும் வரலாறுக்காகவும் பாடுபட்ட எல்லாரையும் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய, இதை விட 5 மடங்கு இருக்கிற ஒரு தலையணை மாதிரி ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணார். ஒத்த மனுஷன் எனக்கு ரொம்ப அது அந்த பையனை, அதாவது ஓ இவ்வளோ விஷயம். ஏன்னா நான் அப்போ தான் சொல்லுவேன், இந்த
திரைத்துறையில் இருக்கிற இந்த இலக்கியவாதிகள், இந்த அறிவுஜீவிகள் நிறைய கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதில் எப்படி எங்கள் பார்த்தி மாதிரி, எங்கள் நாசன் மாதிரி, அது மாதிரி என் தம்பி அஜயன் பாலா ஒரு தனி இடத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு மாத்திரம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த வரலாறு உண்மையிலே, அதாவது மனுஷன் இன்றைக்கி போகிற போக்கில் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழியை நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இத்த தண்டி புக்கு அந்த அதுவும் 47 வரைக்கும் தேடி 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 எடுத்திருக்காரு. எங்கள் ஞானத்துக்கு எனக்கு அது ஒரு வருத்தம். ஞானம் பேர் வரல, அதுக்கு வந்து இங்கே வந்து நான் பேரை போடல அப்படின்னு மறந்துட்டேன்னு சொன்னார். நிச்சயமாக நீங்கள் உடனே அடுத்த படிப்பில் அவர் பேரை சேர்க்கணும். ஏன்னா அந்த தம்பி தான், நீங்கள் எல்லோரும் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் எல்லோரும் எங்கள் பாக்யராஜன்ட்டு சொன்னேன், இன்றைக்கும் உங்கள் படத்தில் நீங்கள் நடித்த படங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டால் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு லைப்ரரி அந்த பையன். அந்த தம்பி எனக்கு உதவியிருக்காரு, எனக்கு தெரியும். அதை இப்போ அஜயன் சொல்லிட்டார், அடுத்தது சேர்த்துருவார், கவலைப்படாம உட்காருங்க. எனக்கு ஏன்னா வரலாறு வரலாறு ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ சமீப காலமாக ஒரு கணக்கெடுத்துட்ருக்காங்க, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறது 4603 லைப்ரரி இருக்குது. அந்த 4603 லைப்ரரியிலையும் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. யாருமே சத்தமில்லாமல் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கணக்கெடுக்கிறாங்கன்னா, தமிழில் இலக்கியத்திலையும் வரலாற்றுலேயும் அதை பற்றிய நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுக்கிறது அந்த அரசாங்கம் எடுக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இந்துத்துவ குரூப்பு அதை எடுக்குது. ஏன் எடுக்குதுன்னா, இந்த நம்ம வரலாறை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வேலையை பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு அவங்க இந்துத்துவனுடைய விஷயங்களை உள்ளே கொண்டு போகணுங்கிற ஒரு அச்சம் இருக்குன்னு நான் இப்போ கேள்விப்பட்டேன். ஏன்னா அது ஏன் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, 2014 ஆட்சி மாற்றம் வருது, பிஜேபி வந்த உடனே தமிழ்நாட்டில் நான் அரசியலுக்காக அரசியல் பேசலை, சில விஷயங்களை இந்த வரலாறு எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி அஜயன் மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும், இவங்களை மாதிரி ஆட்கள் பதிவு பண்ண விஷயத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். 2014 பிஜேபி ஆட்சி வந்தது, ஜூன் 23லேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆவணங்கள், அதாவது ஆவண காப்பகத்தில் இருக்கிற மத்திய ஆவண காப்பகத்தில் இருக்கிற 1.5 லட்சம் ஆவணங்கள் எரிக்கப்பட்டுச்சு. எரிக்கப்பட்ட உடனே கம்யூனிஸ்ட் வந்து பிஜேபி பாராளுமன்றத்தில் அவங்க கேள்வி எழுப்புறாங்க, இந்த மாதிரி 1.5 லட்சம் ஆவணங்கள் எரிச்சிருக்கீங்களே என்ன காரணம்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதில் தூசி அடைஞ்சிருச்சு, அதிகமாக தூசி படைஞ்சதுனால நாங்கள் எரிச்சிட்டோன்ட்டோம். அந்த ஆவணத்துக்குள்ளே இருக்கிற முக்கிய ஆவணம் என்ன தெரியுமா, எரிஞ்சதில் காந்தியினுடைய இறந்தப்போ அவர் அந்த இறந்தப்போ அவரை பற்றி வச்சிருந்த எல்லா ஆவணங்களும் எரிச்சாச்சு. இன்றைக்கி வரலாறும் இலக்கியமும் இன்றைக்கி வந்து அழிக்கிறதுக்கான முயற்சி பெரிய அளவில் இங்கேயும் போயிட்டுருக்கு. ஆக இப்போது இது ஒரு அழிவு சக்தி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, தம்பி அஜயன் பாலா மாதிரி ஒரு ஆள் ஒரு இவ்வளோ பெரிய மெனக்கடை உண்மையிலே, இந்த நான் சொன்னேன் தம்பி 47, அதுக்கப்புறமா எத்தனை பங்காக வரப்போகுதுன்னு, இன்னும் 3 பாகம் 4 பாகம் வரணுன்னு அதுக்கு உழைக்க வேண்டியிருக்கிறோம். அதுக்கு நம்ம எந்த அளவில் இவருக்கு பக்கபலமாக இருக்கணும். ஏன்னா அடித்து பிடிச்சி நான் ஓடியாந்தது அதுதான் காரணம். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது, நான் கூட என் கேமரா 2 கேமரா இருக்கும். என்னென்னா, ஐயோ இது முதல்ல நம்ம போடணுயா, ஏன்னா எங்கள் சிவகுமாரன் வேற வந்திருக்கார், அது கொஞ்சம் வியாபாரம் தானே, ஒரு 40 நிமிஷம் பேசுவார், வந்திருக்கல யூடியூப் நிறைய இருக்கும், வெப்சைட்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். நம்ம என்னென்னா ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணுமே, அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். ஏன்னா அதாவது அது நான் புத்தகத்தை புரட்டினேன், இந்த சங்கரதாஸ் சாமிகள் பற்றி ஒரு விஷயம் வந்துருந்துச்சு. அது என்னென்னா, அவர் வந்து ஆஜான போகமாக இருப்பார். ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டு நான் விடைபெறேன், ஏன்னா நிறைய பெருசுகள்லாம் இருக்குது பின்னாடி பேசுகிறது. அவர் வந்து ஆஜான போகமாக இருப்பாராம், யமதர்மம் வேஷம் போட்டு அவர் கீழே இறங்கி வரும்போது ஒரு கற்பிணி பெண் பார்த்து அது பயந்து போய் கரு கலைஞ்சிருச்சான். அவர் அப்போது அணையிலேருந்து யமதர்மம் வேஷம் போட மாட்டார்,
அதுக்கு அடுத்து சனீஸ்வரன் நாடகம் ஒன்று, சனீஸ்வரனாக வேஷம் போட்டு அவர் வந்து ஒரு அது கண்ணக்கரைன்னு பூசி பூசிக்குவாங்கல்ல, பூசிட்டு நாடகத்தெல்லாம் முடிச்சுட்டு மேடைக்கு பின்னாடி அவர் நடந்து போயிருக்காரு. அந்த பக்கம் வந்த ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டு பயந்து போய் விழுந்து செத்தே போச்சான். அன்னையிலேருந்து நாடகம் நடிக்கிறத விட்டாராம். விட்டுட்டு துறவு கோலம் எடுத்துடுறாரு. துறவு கோலம் எடுத்துட்டு ஒவ்வொரு கோயிலாக போயிருக்காரு. இப்போ நம்மளால் போன மாதிரி கைலாசெல்லாம் போல் இல்லை மூணு பொம்பளை பிள்ளைகளையும் கூப்பிட்டு போல அவர் ஒவ்வொரு கோயிலாக போய் இன்றைக்கி வந்து அந்த இது இந்த தகவல் இது மாதிரி தகவல் எனக்கு முன்னாடி எங்கள் செலியன் சொன்னது சரி, குட்டிரேவதி சொன்னது சரி, எங்கள் டைரக்டரு நம்ம அறிவி டைரக்டர் சொன்னது மாதிரி, ஆமாம் கோபி நயனார் சொன்ன மாதிரி, எங்கள் அதாவது இந்த புத்தகம் உண்மையிலே நம் வரலாற்றை பாதுகாக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் பாதுகாக்கணும், அதாவது வரலாற்றை பாதுகாக்கிற ஒரு புத்தகத்தை அவர் கொடுத்துட்டார், இந்த புத்தகத்தை நாம் பாதுகாக்கணும். நிச்சயமாக அஜயன் அதாவது தமிழ் சினிமா உலகம் நிச்சயமாக அவருக்கு ஒரு இடம் கொடுத்து அவரை பாராட்டணுங்கிறத இந்த நேரம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். தமிழ் சினிமா வரலாறாகவே மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் கொஞ்சம் காலதாமதமாக தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். மிஸ்டர் அஜயன் பாலா வந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிடும்போது நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த இன்விடேஷனில் என்னுடைய பேர் இருக்காது. என்னென்னா என்னை காலையிலேருந்து விஜய் சேதுபதி நானும் நடிக்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங், ஈவினிங் டப்பிங், இதுக்கு இடையில வர முடியாது. அப்படி வந்தால் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் எப்படியாவது ட்ரை பண்ணி வரேன்னு சொல்லி சொன்னேன். நான் வரும்போது மிஸ்டர் ராஜேஷ் பேசிகிட்டு இருந்தார். அவர் இவ்வளவு ஹிலாரியஸாக பேசுவாருங்கிறது எனக்கு தெரியாது. பொதுவாக வந்து தலையில் மயிர் போயிடுச்சுன்னா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, தலைமயிர் போயிடுச்சான்னு. இவருக்கு தலைமயிர் போனதை போகாத பற்றி கூட பிரச்சனை இல்லை, எவனும் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறான்றதே அவருக்கு ஒரு பெரிய தலைக்கு மேலே உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த நேச்சுரல்ஸ்னு ஒரு சலூன் இருக்குது, அதுக்கு என்ன திடீர்னு ஒரு நாளைக்கு பேச கூப்பிட்டாங்க. நான் ஏதோ ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன், பேச கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மயிரே போச்சுன்னு விட்டுரலாம், ஆனால் தலைமயிர் போகிற பிரச்சனையை நம்ம மயிரே போச்சுன்னு விட முடியாது. அதனால் நீங்கள் தலைமயிரை ரொம்ப பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனால் இங்கே வந்தோடனே அவர் பேசுகிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த மாதிரி சுவாரஸ்யமாக நான் பேச வரலை. மிஸ்டர் செழியன் பேசும்போது தையல்காரனுடைய போஸ்டரை பார்த்துட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு சொன்னதாக தானு சார் சொன்னார். அது காரணம் வந்து தானு சார் அடித்த போஸ்டர் அந்த மாதிரி வானத்தளவு அடிப்பார். அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சவர். அந்த மாதிரி நான் பேச வரல, இன்னும் சொல்லப்போனால் நான் பேசவே வரலை. உங்களை மாதிரி வாழ்த்து தான் வந்திருக்கேன். அஜயன் பாலாவுக்கு ஒரு புக்கே கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். புக்கே எல்லோரும் கொடுப்பாங்க, நம்ம ஒரு புக்கே கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன மாதிரி ஆளுக்கு புக்கு கொடுக்கலாம், ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது அஜயன் பாலாவுக்கு நம்ம புக்கு கொடுக்குறத விட. ஆமாம் உடனே ஒன்று கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்தேன். இன்னும் எழுத அஜயன் பாலாவுக்கு. சரி, பேச வரல, வாழ்த்ததாக வந்திருக்கேன். மேடையில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு புக்கு மாதிரி. அது சிவகுமார் சார்லாம் வந்து சார் உங்களை பற்றி தான் சார். சிவகுமார் அவர்கள் சில சுமார் விஷயங்களையே வந்து ஒரு வரலாறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். சிவகுமார் அவர்கள் சில சுமார் விஷயங்களையே வரலாறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். வரலாறே சொல்கிறதா இருந்தால் எப்படி இல்லாமல் இங்கே ரெண்டு நாள் ரூம் போட்டு தங்கி கேட்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர். எனக்கு சினிமானா என்னுடைய குருநாதர் பாக்யராசர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு தான், அது வந்து படமாகவும் பாடமாகவும் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான். அதை மீறின சினிமா வரலாறு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு புத்தக சமம். இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு புக்காக இருக்கும்போது நான் என்னவா வரேன் நடுவில் அப்படின்னா அந்த புக் மார்க் வரையும் வந்திருக்கேன். புக் மார்க் இருக்குல்ல, அதோட அடையாளம் அதோட கேரக்டரைசேஷன் என்னென்னா நடுவில் நுழையும், ஒரு புத்தகத்துக்கு நடுவில் நுழையும், துருத்திக்கிட்டு இருக்கும், அது அந்த புத்தகத்துக்கு வெளியில் துருத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் நுழைஞ்சிருக்கேன். நான் அவர்கிட்ட தனியாக துருத்திக்கிட்டு தெரியும், மற்றவங்க மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கான விஷயம் இல்லை. பட் புக் மார்க்கோட ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னு அங்கே ஒரு மார்க் இருக்கும், இனிமேல் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு பகுதி, அது நடுவில் தான் இருக்கும் அந்த புக் மார்க்.
அந்த மாதிரி தான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த சினிமா வரலாறு இது வரைக்கும் என்னவாக இருந்திருக்கு, இந்த புத்தகத்தில் 47 வரைக்கும் இருந்தால் கூட இன்றைக்கி 2019 வரைக்கும் வந்த படங்களில் நம்ம சினிமாவில் ஏற்பட்ட, தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட வளர்ச்சியை விட இந்த 2020 2030 வரப்போகிற படங்களுடைய அடையாளமும் அது ஏற்படுத்த போகிற ஒரு பாதிப்பும் பெரிய லெவலில் பிரமாதமாக இருக்கும், ஒரு வரலாறாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அருவி மாதிரி, சில்லு கருப்பட்டி மாதிரி, அறம் மாதிரி, போன போது ஒத்த செருப்பு மாதிரி, அந்த மாதிரி நிறைய நிறைய வித்தியாசமான கோணங்களில் படங்கள் வர்றதுனால டெஃபினட்டாக இந்த 2020 ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் இந்த புத்தகத்தை வந்து விரைவில் படிச்சிடுறேன். வேற என்ன சொல்றது, மற்றவங்க பேசுறதுல நான் சுவாரஸ்யமாக கேட்கறதுக்காக காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு நிகழ்வுக்காக கூடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் வாழ்த்துக்கள். அஜயன் பாலா அவர்களுக்கு நன்றி. அஜயன் பாலாவுக்கு ஏனென்றால் இந்த ஒரு அரிய புத்தகத்தை இந்த சமூகத்திற்கு வழங்கியதற்காக அவருக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும். வாழ்த்தை விட ஒரு தாளில் திருப்புவது, ஒரு தாளில் இருக்கின்ற எழுத்துக்களை உள்வாங்குவது என்பது இறைவனுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். சிந்திக்க வைக்கின்ற, சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு செயலை ஆய்வு செய்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை இந்த எழுத்துக்கள் தான் தருகின்றன. வரலாறு படிப்பது மிக மிக அவசியம். வரலாறு சமகாலத்தில், சமகாலத்தை கடந்து வருங்காலத்தில் நாம் எதை வரலாறாக விட்டு செல்லப் போகிறோம் என்பதை ஞாபகப்படுத்தவே வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. அது அரசியல் ரீதியான வரலாறுகளாக இருந்தாலும் சரி, இல்லை கலை ரீதியான வரலாறுகள் இருந்தாலும் சரி, நாம் எதை கடந்து வந்திருக்கின்றோம் என்பதை தெரிந்தால்தான் நாம் எதை நோக்கி செல்லுகின்றோம் என்பதை நாம் வரையறுக்க முடியும். ஆனால் இந்த இளைய தலைமுறை அதிலிருந்து சற்று விலகி இருக்கிறது. இது அவர்களுக்கான ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும். நான் சினிமாவை கற்கும் காலத்தில் ஒவ்வொரு புத்தகமாக தேடி அலைய வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது ஒரு புத்தகமும், நான் சொல்வது 80களில் சினிமா சம்பந்தமாக ஒரு புத்தகம் தமிழில் கிடையாது, அதுவும் ஆங்கிலத்தில் தான் கிடைக்கும். அந்த ஆங்கிலத்தில் கிடைக்கின்ற புத்தகங்களும் தமிழ் அல்லது இந்திய சினிமாக்களை பற்றி இருக்காது, மேலை நாட்டு சினிமாக்களை பற்றி இருக்கும், இல்லை கீழே நாடுகளை பற்றியதாக இருக்கும். அவர்களுடைய கலாச்சாரம் புரியாது, அவர்களுடைய இலக்கியம் புரியாது, அவர்களுடைய இசை புரியாது. பட் இருந்தாலும் அதை படித்துத்தான் நாம் சினிமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இந்த நடிப்பை நான் மிக தீவிரமாக உள்வாங்கும் பொழுது ஸ்டானிஸ்லாஸ்கி அவர்களின் மெத்தட் ஆக்டிங், அந்த மூன்று புத்தகங்கள், மறைநூல் போன்ற அந்த மூன்று புத்தகங்களை நான் ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு பக்கம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு பக்கமாக என்னுடைய நண்பர்களிடம், என்னுடைய ஆசிரியர்களிடம் இல்லை, என்னுடைய நண்பர்களிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளும் போது எனக்கு 4 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஸ்டானிஸ்லாஸ்கி படிக்கின்ற பொழுது அவர் மேற்கோள் காட்டுகின்ற நாடகங்கள், மேலை நாட்டு நாடகங்கள் இல்லை, ரஷ்ய நாடகங்கள், ஸ்டானிஸ்லாஸ்கி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆண்டன் செகோவ் அவருடைய நாடகங்களை புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு தொடர் விஷயமாக வரலாறு போய்கொண்டே இருக்கிறது. இந்த அஜயன் பாலாவை பற்றி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அஜயன் பாலா வந்து என்னை சந்திக்க வர்றாருன்னா அது என்னவோ ஒரு 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 பசியோடு இருக்கிற ஒரு வேட்டை நாய் மாதிரி என் உடம்புலாம் அப்படி முறுக்கிட்டு நிற்கும். ஏன்னா அவர் பேச, அவர் வரும்போது எல்லாத்தையுமே நான் வந்து, அவர் என்ன சொன்னாலும் சரி, இல்லை காக்கா கருப்புன்னாலும் அது எப்படி கருப்பாகும் அப்படின்னு நான் மறுதளிப்பேன். அதுக்கு அவர் சில நேரத்தில் கோபம் வந்துடும். ஆனால் தோழரே, நான் உங்களிடம் விவாதிப்பது உங்களிடமிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, தெளிவு பிறப்பதற்கு, தெளிவு பெறுவதற்காகத்தானே தவிர என்னுடைய பாண்டியத்தை நிரூபிப்பதற்காக அல்ல. இன்று எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசையம் உண்டு, இப்பொழுது நான் சினிமாவை கற்க ஆரம்பித்திருக்கலாம் என்று. தமிழ் சினிமாவை பற்றி பல புத்தகங்கள்,
தமிழிலே படம் படைத்தவர்கள், படைப்பாளிகள், எல்லா புத்தகங்களும் இன்று இருக்கின்றன. இங்கிருந்து நான் சினிமாவை ஆரம்பித்து வந்தால் நான் வேறு ஒரு நடிகனாக இருப்பேன். ஆனால் நிச்சயம் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டாங்க. ஆக இந்த புத்தகம், நான் உண்மையில் இந்த புத்தகம் படிக்கவில்லை, சும்மா அங்கங்கே புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் நான் எப்பவுமே சொல்வேன், என்னுடைய பாக்கியம் என்பது நான் மிக அழகான ஒரு காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்திருக்கின்றேன். ஒரு சினிமா இன்னொரு தொழில்நுட்பத்திற்கு மாறுகின்ற பொழுது, இன்னொரு கலாச்சாரத்திற்கு மாறுகின்ற பொழுது, இன்னொரு வியாபாரத்தன்மைக்கு மாறும் பொழுது நான் இந்த சினிமாவில் இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பாக்கியம். நான் நடிக்க வருகின்ற காலத்தில் நான் வி கே ராமசாமி அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், நாகேஷ் சார்கிட்ட பேசியிருக்கேன், முக்கியமாக அருள்தாஸ் அவர்களிடம் நான் பல மணி நேரம், அவர் தான் இன்னைக்கு தமிழ் பேசுறதுக்கு நான் சினிமாவில் முக்கிய காரணம் திரு அருள்தாஸ் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் வந்து முதல்ல வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக சேர்றேன். அவர் தான் வந்து இந்த சினிமாவுடைய முழு வரலாறு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் நினைப்பேன், சரி இதுதானே வாழ்க்கை, இப்போ இருக்கிறத நம்ம சினிமாவில் வாழ்ந்து ஒரு வாழ்க்கையாகவே இருக்காது, ஒரு வேலை மாதிரி தானே போயிட்டு வரப்போ போகிறோன்னு அப்போ எனக்கு தோணும். அதையெல்லாம் தொகுத்து இன்றைக்கு ஒரு புத்தகமாக அஜயன்பாலா வெளியிட்டிருப்பது இந்த சமூகம் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக கருதுகிறேன். இன்றைக்கு இந்த ஃபோன்லேருந்து எதை தட்டினாலும் சொல்லுது, அணுகுண்டிலிருந்து பாலியலிருந்து பாலிலிருந்து எதை வேணாலும் அதை சொல்லுது. ஆனால் ஒரு புத்தகம் வாங்கி மடியில் வைத்து கொண்டு புரட்டுகின்ற ஒரு சுகம் அதில் கிடைப்பதே இல்லை. என் பசங்களுக்கும் எனக்கும் வந்து அது பெரும் ஒரு தமாஷா அந்த விவாதம் ஆரம்பிச்சுக்கும், சீரியஸாகவே முடியும். நான் சொன்னேன், அப்பப்பா இதில் தானே அதில் என்ன கிடைக்குதோ அதே இன்ஃபர்மேஷன் தானே இருக்குது, உனக்கு இன்ஃபர்மேஷன் தேடுறேன், நீ நான் எக்ஸ்பீரியன்ஸை தேடுறேன். அதில் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக எனக்கு ரொம்ப மிக சந்தோஷம், இந்த கட்டத்திலும் இந்த அந்த சின்ன அந்த ஃபோனில் வந்து எல்லாம் கிடைக்கும் என்ற காலகட்டத்திலும் அஜயன்பாலா வந்து வரிந்து என்னை அந்த புக்கு கொண்டு வந்து என் வீட்டுக்கு கொடுக்கும்போது நான் சொன்னேன் அஜயன்பாலா கிட்ட, நீ புக்கு கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு, இதை நான் பண்ணியிருக்கணும், எனக்கு அந்த வசதி இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் பண்ணியிருக்கணும், நீ பண்ணுறியே. அவரை மாதிரி ஒரு பெரும் கூட்டமே இருக்குது புத்தகங்கள் போடுறது, பட் அதுக்கான காரணங்கள் எனக்கும் உண்டு. ஸோ ஆக இந்த புத்தகங்கள் போடுவது, புத்தக திருவிழா வரும்போது ஒரு தமிழ் குறைந்தபட்சம் இந்த சென்னை சமுதாயமே வந்து அந்த புத்தக விழாவாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த புத்தகம் படிக்கின்ற இந்த சுகம், இதே அவர் வந்து நெட்டில் போட போறியாது இல்லையா? சரி, போடலாம், அது கூட இதே தானே வரப்போகுது, அப்போ பக்கத்தை புரட்டுகின்ற ஒரு விஷயம். ஆக இன்னும் நிறைய பேசலாம் சினிமாவை பற்றி, ஏன்னா அப்புறம் நிறைய வந்து இந்த சினிமாவை பற்றி பேசும்போது, நடிப்பை பற்றி பேசும்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இது கற்றுக்கிட்டு வர்றதில்லை, சினிமா கற்றுக்கிட்டு வர்றதில்லை, நடிப்பு கற்றுக்கிட்டு வர்றதில்லைன்னுவாங்க. நான் அதுலேருந்து ரொம்ப முரண்படலை, மாறுபடலை. ஏன்னா நான் வந்து சினிமாவோ இல்லை நடிப்போ நான் அங்கே வரும்போது அந்த திறன் எங்கிட்ட இருந்ததே கிடையாது. நீங்கள் என்னை பாராட்டுவீர்களே ஆனால் அதனுடைய ஒவ்வொரு செயலும் அசைவும் குரலும் நான் புத்தகங்களிலிருந்து எடுத்தவை தான். ஏன்னா இப்படி சொல்லி சொல்லி நம்ம அடுத்த தலைமுறை வந்து படிக்க வேணான்ற ஒரு 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 முரணான ஒரு செய்தியை கொண்டு வரும். எனக்கு வந்து புத்தகங்கள் இல்லாவிட்டால், ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் நான் என்று நடிகனாக இருக்க மாட்டேன், அதுதான் உண்மை. எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு யூகி சேதுவும் ராஜீவ் மேனனும் சிவகுமார் தான் எனக்கு வந்து நண்பர்களாக இல்லை, ஆசிரியர்களாக இருந்தாங்க. ஒரு முக்கியமான புக்கு அது, சினிமா ஆர்வலர்கள் எல்லாருக்கும் தெரியும், ட்ரூஃபோவும் ஹிட்ச்காக்கும் வந்து சினிமாவை பற்றி பேசுகிறாங்க. மிக உன்னதமான படம், மிக உன்னதமான ஒரு புத்தகம். ஹிட்ச்காக் வந்து தெளிவாக குழந்த மாதிரி அவர் செய்த கல்யாண் சார் முடிச்சிடறாங்க, கொட்டை விடாதீங்க. ஸோ அந்த 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 புத்தகத்தில் வந்து
உண்மையா ஹிட்ச்காக் வந்து தான் செய்த தவறுகளை பற்றியே நிறைய பேசுறார். தான் செய்த தவறுகளை பற்றியே பேசுகிறார். அந்த தவறை எப்படி மீண்டேன் என்றதை பேசுகிறார். அதற்காக என்ன தொழில்நுட்பம் நான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, எப்படி நான் நடிகளை கையாளப்பட வேண்டியதாக இருந்துச்சு, அப்படிதான் அதை சொல்றார். அதுதான் அதெல்லாம் படிச்சுதான் என்னால் இன்னைக்கு வந்து சினிமாவை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஏதோ ஒன்று செய்ய என்னால் முடியுது. ஆக இந்த 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 வரலாறு என்பது நம்முடைய நினைவுகளை திரும்பி பார்த்துக்கொள்வதற்காக அல்ல, இந்த இளைய சமுதாயம் பலமான ஒரு படைப்பாளியாக ஆக வேண்டும் என்றால் இந்த வரலாறு படித்தே ஆக வேண்டும். அவர்கள் நாடகத்தன்மையோடு சினிமா எடுத்திருக்கலாம், நாடகத்தன்மையோடு இசையமைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வைத்திருந்த ஒரு மரபு ரீதியான ஒரு சடங்கு ரீதியான ஒரு ஒரு இணைப்பு நமக்கு இன்னைக்கு இல்லை. அந்த காலத்து ஆட்டு கண்ணம்மா, அந்த கொக்கோவை பற்றி சொன்னாங்க, எனக்கு கண்ணம்மாவை பற்றி ஒரு கண்ணம்மாவை பற்றி ஒரு செய்தி இருக்கு. கண்ணம்மா வந்து பொம்பளை சிவாஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பஷ்டமாக வந்து தமிழை வந்து இருக்கிற நடிகைகள் அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், வீட்டிலே வந்து தமிழ் பேசவே மாட்டாங்க அவங்க. அப்போது இந்த தொழிலுக்கு ஒரு தேவை இருந்தது. நீங்கள் சென்னையில் இருக்கணும்னா மெட்ராஸில் இருக்கணும்னா, நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னா நீங்கள் தமிழும் பேசணும், மலையாளமும் பேசணும், தெலுங்கும் பேசணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சுகமாக ப்ரோ வில் சீ டப்பிங் ப்ரோ அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஆக நமக்கு வரலாறு முக்கியம். எந்தெந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம ஒன்றும் நம்ம பண்ணுறதில்லை, அவங்க போட்ட ஒத்தையடி பாதையில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பிஎம்டபிள்யூலையும் ஆடிலையும் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக அவர்களுக்கு மரியாதை தருகின்ற வண்ணமாக நமக்கு பெருமை சேர்த்துக்கொள்ள, நமக்கு வலிமை சேர்த்துக்கொள்ள நாம் இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த இளைய தலைமுறைக்கு என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிடுகிறேன். மீண்டும் அஜயன் பாலாவிற்கு என்னுடைய நன்றி. வாழ்த்து. வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறத விட இங்கே நம்ம வந்து இருக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு முதல்ல வணக்கமும் நன்றியும் சொல்லிட்டு ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமா வரலாறுங்கும் போது அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இந்த சினிமாவை முதல் முதல் கண்டுபிடிச்ச லூமியர் சகோதரர்கள்லேருந்து அப்புறம் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு, ஏன்னா நாடகம்தான் பேஸு, அதுக்கப்புறம் அதில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள்லேருந்து பம்மல் சம்பன் முதலியார், டிபி ராஜலட்சுமி, ராஜோ சைன்டோ, எல்லி சார் டங்கன், கே சுப்பிரமணிய சார், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஏவிஎம் எங்கேயோ எதுலேயோ இருந்தவங்க இதுக்குள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் ஸோ ஏவிஎம் அவங்க எஸ்எஸ் வாரன் சார், மாடர்ன் தியேட்டர்ஸு, இது மாதிரி இவங்களுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. அவர் தியேட்டர் பாஸ்கரன் வந்து எழுதியிருந்தார், அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். தியாகராஜ் பாதர், பியூஷ் அண்ணப்பா இவங்க இவங்களுக்கெல்லாம் முதல்ல வந்து, ஏன்னா நம்மெல்லாம் வந்து வளர்கிறது வந்து அவங்கள வச்சு தான் வந்தோம். ஸோ அவங்களுக்கு முதல்ல வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கூட இருக்க மேடைகளுக்கு வந்துருக்கிற மரியாதைக்குரிய அனைத்து பிரமுகர்கள், அப்புறம் ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய பிரமுகர்கள் முன்னால் இருக்கிறவங்க தான். ஏன்னா நீங்கள் ரசிக்கிறதை வச்சு தான் நாங்கள் புலப்பு தள்ள முடியும். அதே மாதிரி இதை கொண்டு வந்து சேர்த்துற பத்திரிகையாளர் நண்பர்கள் அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் எங்கேயோ ஆரம்பித்து ஏதோ பேசணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கும் போது இது பேசினாலே போதுமே, இதுலேயும் நிறைய சுவாரஸ்யம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செழியன் அவர்கள் வந்து நல்ல புஸ்தகத்தை கரெக்டாக படிச்சுட்டு அதில் வர்ற சீன்ஸுகள்லாம் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கோ, என்ன லவ் சீன்ஸு அது இதுங்கிறதெல்லாம் வந்து அழகாக சொல்லிட்டு வந்தார். அதில் அவர் வந்து சொல்லும்போது ஒன்று எல்லாருமே சிரித்தோம், ரசித்தோம். என்னென்னா ஒரு படம் வந்து ஒரு ரீல் காணாமல் போயிடுச்சான், அந்த ரீல் காணாமல் போகணுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு கடைசியில் வர வழி இல்லாமையே போட்டு படம் ஹிட் ஆகி போச்சு அப்படின்னாங்க. இப்போ ரீலெல்லாம் காணாமல் போடுறதில்லை, ஆப்ரேட்டரே ரீல் எடுத்து வச்சிடுறான். நிறைய படங்கள்லாம் அப்படி எடுத்து வச்சுட்டு அதனால் படம் ஹிட் ஆகிடுது. அதனால் மறுபடியும் அந்த ரீலை சேர்த்தலான்னா ஐயோ வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருக்கான். அப்புறம் ராஜேஷ் வந்து பேசினதான் நிறைய மேட்டர் எனக்கு கிடச்சிது. ராஜேஷ் பேசும்போது ரொம்ப சொன்னார், என்னென்னா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா, என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், யாராரா எல்லோ பட்டியலே சொன்னார். வாத்தியார்னா அப்படி தான் சார் கேட்க மாட்டோம், வாத்தியார்னாவே வேப்பங்காய் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் நீங்கள் பாடம் நடத்துகிற மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ராஜேஷ் நான் ரொம்ப ரசிப்பேன். என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து
கன்னிபுரத்தில் காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் வாத்தியார்னு சொல்லும்போது நான் எனக்கே வாத்தியார்னால் ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகம். ஏன்னா நான் வர்றதுக்கு காரணமே வாத்தியார்கள் தான் மெயினாக. அதனால் வாத்தியார் அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு தனி மரியாதை இருந்தது. அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தார். அவர் சொன்னது சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. என்னென்னா அவர் சொன்னார், வரலாற்றை தெரிந்து கொண்டு தான் வர வேண்டும், தொழிலை நாம் என்ன செய்கிறோமோ அந்த தொழிலை தெரிந்து கொண்டு தான் வரணும் அப்படின்னா. நம்மக்கிட்ட ரெண்டுமே இல்லை. நான் அதுதான் ராஜேஷையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எந்த வரலாறை படித்தேன், எங்கே தொழிலை கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 16 வயதுலேயே ஷூட்டிங் எடுத்து முடித்து 2வது நாள் ஃபஸ்ட்டு படம், நான் அந்த ரீல் பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் டைரக்டர் அப்போதான் உள்ளே வந்தார். அப்புறம் நான் ரீல் பாக்ஸையே பார்த்துட்டு இருந்தேன். அது டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். அப்போல்லாம் ஃபில்ம் தானே, டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுருந்தது. ஃபில்மு எங்கே ஓப்பன் ஆகக்கூடாது. நான் அதையே பார்த்து எங்கள் டைரக்டர் வந்து கேட்டார், என்னையும் அதையே பார்த்துட்ருக்கேன். இல்லை சார், 2 நாள் எடுத்துகிட்டு இருக்கிறோம், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினி அதெல்லாம் நடிக்கிறாங்களே, அது எடுத்து ஃபில்ம் பார்த்தா தெரியுமான்னாரு. அப்பா சாமி, என் தலையில் கல்லு தூக்கி போட தெரிஞ்சியாடா, இது ஃபில்மு, இது எடுத்தால் அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. நெகட்டிவ்னா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஆர்வமாக இருந்தது, அப்படி தான் இருந்தது, அவ்வளோ தான் இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங் ரூமில் வந்து ஒரு நாள் வந்து இது மூவியாலெல்லாம் ஓடிட்டுருக்கு போது உள்ளே சிக்கிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடிட்டு பிடிச்சிக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன, ஐயோ ராஜன் பிடிச்சிக்கோ என்னார் எங்கள் டைரக்டர். நான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சேன், எனக்கு என்னன்னு தெரியல. டப்புன்னு அவர் அமுத்தினார், கர்றன்னு ஓட ஆரம்பிச்சு நான் இழுத்து பிடிச்சேன், இழுத்து பிடிச்சேன், டப்புன்னு கட் ஆகி போச்சு. என்னையே அப்படி பண்ணி, நீங்கள் தான் இழுத்து பிடி நீங்கள் சார், நான் அது இழுக்குது அதனால் நான் வந்து பிடிச்சிட்டேன் அப்படி. எப்படியா நீ சினிமாவுக்கு வந்த அப்படின்னார். அதனால் இவர் சொல்லும்போது தொழிலெல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு மொழியே, முதலேருந்து எதுவுமே கற்றுக்கிட்டு வரல. ஆனால் அவர் சொல்லுவார் எங்கூட பேசும்போதெல்லாம் சில விஷயங்கள், என்னென்னா நீங்கள் எப்படி பிரம்மாமா அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன இவர் இங்கிலீஷ் புக்கெல்லாம் நிறையா படிச்சிருக்காரு. அதனால் உடனே சொன்னார், படத்தில் வந்து எப்பவுமே ஒரு லா சொல்லுவாங்க அப்படின்னு, என்னென்ன, ஸ்டார்ட் லைக் எர்த்குவேக், திங்க் மோர் தென் தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது எர்த்குவேக் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலீங்க, இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா, என்னென்ன, இல்லை அந்த ஏழு நாளில் ஆரம்பமே அது தானே, எடுத்துனையுமே ஹீரோயினு கல்யாணம், நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோயின் எங்கூட எனக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது இது இறத்துக்கு வைக்க மாதிரி தானே, ஸ்டார்ட் லைக் இறத்து வைக்க, நான் அதெல்லாம் படித்தே பண்ணலீங்க, ஒரு உத்தேசமாக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த ஸ்பீட் ஆஃப் த கேமரா இஸ் த மூட் ஆஃப் த சீன் அப்படிம்பார். இதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், இல்லையே அந்த மனுஷன் இவ்வளோ படித்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் டைரக்ஷனுக்கு வரலையே அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய அவர் பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே நான் ஆனந்தமாக ரசித்து கேட்டிருக்கேன். இன்றைக்கி குட்டி அவங்க பேசும்போது கருத்தொற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அடுத்து ராஜேஷும் வந்து அதை பற்றியே சொல்ல ஆரம்பித்தார், கருத்தொற்றுமை சுடுகாட்டதாக இருக்கும் அப்படின்னு. நிறைய இடங்களில் கருத்தொற்றுமை இருக்குது, நீங்கள் சரியாக கவனிக்கலை. ஆமாம், இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அமெரிக்கா கனடாவுக்கு போயிருந்தேன், நல்ல ஃபாரின் கார், இன்ஜினியரு, அதுக்கப்புறமா வந்து காரில் ஏறி உட்காந்தோடனே சுவிட்சை போட்டான், லைட் எரிஞ்சது, அதுக்கப்புறம் சைடில் அப்படி திரும்பிட்டு இப்படின்னு அப்படின்னு ஊதுறான். என்னடா ஊதுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ அடைச்சிருச்சு போலக்கு ஏதோ ஊதுறானா அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது 2வது தடவை ஊதுனான், எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு வந்துட்டு. அப்புறம் எனக்கு டவுட் வந்துடுச்சு, இவ்வளோ நல்ல காரு, ஃபாரின் காரு, இது என்ன சைட்லேருந்து ஏதோ எடுத்து ஊதுறான், சுவிட்சை போட வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் 3வது தடவையும் ஊதுனான், கோவிந்த ராஜ் வண்டி நிறுத்து அப்படின்னு. இது ஃபாரின் காரு, எனக்கு கால்லேருந்து மண்டையை பிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ இவங்க சஸ்பென்ஸில் ஆரம்பித்தாங்கல்ல ஜெனிஃபர், அவங்க அடுத்தது யார், அடுத்தது யார், அந்த மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு, ஃபாரின் கார் என்ன, இல்லை ஐயா தப்பாகி போச்சு, என்னென்ன, வந்த புதுசில் வேலை கிடச்சிது, உடனே வேலை கிடச்சோன்னு இங்கே யாராவது கொஞ்சம் பேர் சேருவோம் இல்லையா, அதனால ஒரு ட்ரீட் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போகலாம், பாருக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். ஹோட்டல் போகிறதுக்கு முன்னால் ஆஃபீஸில் ஆளுக்கு ஒரு சின்ன பெக்கு மட்டும் அடிச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அடித்தோம். அடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போனோம், ஒன்றும் ட்ரிங்க்ஸை ஒரு பெக்கில் என்ன வந்துட போகுது. ஆனால் போகிற வழியில் ஒருத்தன் ஏதோ பெரிய ஒரு ஜோக் அடித்தான், நான் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு இப்படின்னா ஒரு நெளி நெளிஞ்சது. பின்னாலேயே வாங்கி 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 வாங்கிட்டு வண்டி வந்துடுச்சு, போலீஸ் நிறுத்திட்டான். அப்புறம் ஊதுன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னா, இல்லை ஒரு பெக் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னா நேராக கோர்ட்டில் கொடுத்து நிறுத்திட்டான்.
அந்த ஊர் ரொம்ப நம்ம ஊர் மாதிரிலாம் எப்படியும் வேறு வழியே இல்லை, சான்ஸே இல்லை. அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னா, அப்புறம் லைசன்ஸு உடனே அடித்து கொடுத்துட்டான், ஒரு வருஷத்துக்கு ஓட்டக்கூடாது அப்படின்னு. இப்போ அங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் டிரைவர்லாம் வச்சுக்க முடியாது, பொண்டாட்டி ஓட்டிக்கணும், புருஷன் ஓட்டிக்கணும். இப்போ பொண்டாட்டி வேற எங்கேயோ ஒரு டைரெக்ஷனில் வேலை, இவனுக்கு வேற ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வேலை. தினம் ஒரு காரு பிடிச்சோ டாக்ஸி பிடிச்சோ இல்லை வேறு எதுலையாவது போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அப்புறம் ஒரு நல்ல லாயர்கிட்ட போய் சொல்லி, இல்லைன்னா நான் ஊருக்கு தான் திரும்பி போகணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் அந்த லாயர் போய் ஆர்கியூ பண்ணி அவர் சொன்னார், இந்த மாதிரி இவர் வந்து இது வரைக்கும் டிரைவிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால் அந்த லைசன்ஸ் எல்லாம் வச்சு பாருங்கள், ஃபாரின்லேருந்து ரொம்ப எலிஜிபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால தான் இன்டர்வியூ வச்சு பாஸ் பண்ணி இன்ஜினியராக இங்கே வந்திருக்காரு. இப்போ நீங்கள் இந்த இடைஞ்சல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு திரும்பி போக வேண்டி வந்துடும், இவர் மட்டும் இல்லை வைஃபையும் சேர்த்து கூப்பிட்டு போக வேண்டி வந்துடும், அதனால் நீங்கள் ஏதாவது சலுகை பண்ணணும் அப்படின்னு. உடனே ஜட்ஜி யோசிச்சுட்டு அவர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஹீ கேன் டிரைவ், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா இந்த மிஷின், அந்த மிஷினை ஒரு பேர் சொல்லி அதை வாங்கி மாட்டிட்டு ஓட்ட சொல்லு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு. அந்த மிஷின் தான் விவகாரமான மிஷின். என்னன்னா சுவிட்ச் போட்டால் லைட் அடிக்கும், அதுக்கு அடுத்தது அந்த மிஷினில் அந்த டியூப் ஒன்று சைடில் அட்டாச் இருக்கு, அதை எடுத்துட்டு அப்படின்னு ஊதணும். ஏன்னா முதல் நாள் வாத்தியார் ஏதாவது குடிச்சிருந்தாருன்னா அது ஸ்டார்ட் ஆகாது. அப்படின்னே ஓ அதனால தான் நீ ஊதி ஊதி, ஆமாம் ஊதுனா தான் அதுக்கப்புறம் லைட் எரியும், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஏன் குறுமூளை வேலை செஞ்சது? ஏன் கோவிந்தராஜன், நீ வந்து நீ ஊதுறதுக்கு பதிலாக நைட்டு ராத்திரி ரெண்டு பெக்கு மூணு பெக்கு சாப்பிட்ருந்தா கூட உன் சம்சாரத்தை ஊத சொல்லி நீ ஓட்டலாம். நம்ம குறுமூளை இப்படியெல்லாம் வேலை செய்யும்பா. ஆனால் இங்கே இருக்கிறவன் அதுக்கு மேலே கெட்டிக்காரன், எனக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி என்னோட இதுக்கு மூச்சுக்கு இருக்குது, அதனால் என் மூச்சு வச்சு என் காற்று போனால் தான் அது தெரியும், இல்லைன்னா அது ஒத்துக்காது. அப்புறம் வண்டி எங்காவது கொண்டு போய் நிறுத்திட்டீங்க, காலையில் சாப்பிடல விட்டோம், வண்டி இங்கேருந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அங்கே ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஆனந்தமாக சாப்பிட்டு அப்புறம் ஓட்டலாமல் இல்லைன்னா, வண்டி நிறுத்தினா இப்படி இப்படி இப்படின்னு ஒரு 5 செகண்ட்ஸு 10 செகண்ட்ஸு ஒரு மீறி போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும், அப்புறம் மறுபடியும் ஊதணுமே. என்னையா இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அவ்வளோ விவரமாக அந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்கான், அதனால் அதை ஏமாற்றவே முடியாது. அதனால் இப்போல்லாம் எதாவது சாப்பிட்னா ராத்திரி 8:30 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு அப்புறம் காலையில் 8:30 தான் போய் வண்டியை தொடுவேன், அந்த மாதிரி அந்த மிஷினு அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லி, இது நம்ம இந்தியாக்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் இருக்கு, இங்கே தான் நம்ம கருத்து ஒற்றுமை வருது. என்னன்னா ஆளுங்கட்சி எதை சொன்னாலும் அந்த கருத்தை எதிர்கட்சி ஏற்றுக்கவே மாட்டான், எதிர்கட்சி என்ன சொன்னாலும் ஆளுங்கட்சி ஏற்றுக்கவே ஏற்றாது, ரெண்டும் சிங்கே ஆக மாட்டாங்க. இதை இந்த மிஷினை கொண்டு வரலான்னு சொன்னோடனே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் கருத்துத்து நமக்கு வேண்டவே வேண்டான்ட்டாங்க. எப்படி கருத்தொற்றுமை இல்லைங்கிறாங்க? இதில் மட்டுமா கருத்தொற்றுமை? மணலை பற்றி பேச சொல்லுங்க, பேச மாட்டேன். ஏன்னா அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மணல் அது நமக்கு வேணும் இல்லையா? அராக் பற்றி ஆரம்பிக்க சொல்லுங்கள், அதை டாஸ்மாக் பற்றியும் பேச மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவை, அடுத்தது போய் நம்ம உட்காரணுமே, உட்கார்ந்தா நமக்கு வம்பு வந்துடுமே அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நிறைய கருத்து ஒற்றுமை இருக்குது. அவங்க வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்புறம் புக்கு அவர் வந்து எழுதுனதில் வந்து நிறைய பேர் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா நான் தான் வந்து ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வந்தவொன்னே ஒரு மணி நேரம் பேச போகிறேன்னு நினச்சிடாதீங்க. மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல வரலாறு ஏன் படிக்கணும் ஃபஸ்ட்டு அதான் தெரிஞ்சுக்கணும். வரலாறு என்பது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை, இதுதான் வரலாறு. இது சினிமாவுக்கு அதான் முக்கியம். மார்க்கெட்னா நியூன்னு பேர், மார்க்கெட் என்றாலே நியூ புதுசு, பழைய காய்கறிகளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இன்றைக்கி வர்ற காய்கறி அப்படி நல்லா தெளித்து தண்ணி தெளித்து பாலிஷெல்லாம் போட்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் மரியாதை. வரலாறு ரெண்டு விதம், ஒன்று ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு ரெண்டு வரலாறு மனிதன் படித்திருக்க வேண்டும், ஒன்று மனிதகுல வரலாறு, மனுஷன் பிறந்ததுலேருந்தோ இல்லையோ சாக்ரடீஸ்லேருந்தாவது படிங்க. ரெண்டாவது வரலாறு அவன் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலின் வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, சாமி கண்ணு வின்சென்ட்டுக்கு போனான்னு பரவாயில்ல, வின்சென்ட் சாமி கண்ணுக்கிட்ட நம்ம அட்லீஸ்ட் எங்கள் ஜென்ரேஷனுக்கு எம்ஜிஆர் சிவாஜியில் இருந்தால் தெரியணும்.
இந்த ரெண்டு வரலாறும் ஒருவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் கம்ப்யூட்டர்களை இயக்கக்கூடிய காற்று மிராண்டி மனிதன் அப்படின்னாரு ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி சொல்றாரு, மனிதகுல வரலாறை பள்ளி பாடங்களில் எடுத்து விடாதீர்கள், மனிதகுல வரலாறும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலின் வரலாறும் அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டான், அவன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க மாட்டான். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மனிதன் கம்ப்யூட்டர்களை இயக்கக்கூடிய காட்டு மிராண்டி மனிதன் என்று சொன்னார். எனவே வரலாறை படிக்க வேண்டும். எங்கள் வீட்டிலே யாரும் கேட்கல. இவர் சொல்கிறாரு தமிழ் திரையுலகம் படித்து வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க, கவலையே படாதீங்க, ஏதோ ஒரு சில பேர் வாங்குவாங்க. த லா ஆஃப் சீக்ரெட் டோர்னு அதுக்கு பேர் ஆங்கிலத்தில். என்ன சொன்னாலும் மனுஷன் கேட்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனும் ஈகோவினுடைய மொத்த உச்சம். அவனுக்கு மேலே சில பேர் தரையிலே நடக்கிறதில்ல, 2 அடி மேலே நடப்பாங்க, தரையில் யாருமே நடப்பதில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு மத்தியில் எதையுமே என்னிடமிருந்து தொடங்குகிறது என்று சொல்வதை போல இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அதில் முக்கியமானது என்னென்னா, கருத்து ஒற்றுமை என்று குட்டி ரேவதி சொன்னாங்க. முழுமையான கருத்து ஒற்றுமை மயானத்தில் தான் இருக்க முடியும்னாரு ரஷ்யாவில் ஸ்டாலின். முழுமையான கருத்து ஒற்றுமை மயானத்தில் தான் இருக்க முடியும். அது நம்ம நாட்டு மயானத்தில் அதுவும் கிடையாது, ஆளாளுக்கு ஒரு மயானம். எங்க சண்டை நடக்குதோ அதான் வளரும். இப்ப இதுல என்னன்னா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, தேடி வைப்பான் பழனியாண்டி, அனுபவிப்பான் முனியாண்டின்னு. நம்ம சொத்து சேர்த்து வைப்பான் கண்ணு பிடிக்கி எல்லாம் பிள்ளை பேர பிள்ளைய ஒன்றும் அனுபவிக்கும், இல்லைன்னா கொண்டவன் அனுபவிக்காம கண்டவனும் அனுபவிப்பான். அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. நிறைய கஷ்டப்பட்டு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு எவனோ அனுபவிச்சுட்டு இருப்பான். தென்னை மரத்தை வச்சவன் தின்னுபிட்டு சாவான், பனை மரத்தை வச்சவன் பார்த்துட்டு சாவான், பனை மரத்தை சாப்பிட முடியாது. எனவே இவர் எழுதுனத புக்கை நான் படித்து நாரிவாளின்னு பேர் எடுத்துருவேன். யார்? அஜயன் பாலா. அஜயன் பாலா எழுதுன பூரா படிச்சிருவேன், எனக்கு கொஞ்சம் மனப்பாட சக்தி உண்டு, அதை வச்சு நான் அடிப்பேன். ஆனால் நான் சொல்லிடுவேன், அஜயன் பாலா புக்கிலேருந்து எடுத்தேன். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் வெளியே போயிட்டீங்க 4 நாள் ஆளை காணோம், இந்த மீன் குழம்புக்கு 4 தேங்காய் பறிச்சுக்கிட்டேன் உங்கள் மரத்துலேருந்துமாங்க. எடுத்ததை சொல்லிட்டா திருட்டு கிடையாது, சொல்லாமே திருடிடுவாங்க எல்லா பார்த்தையும். எல்லா ஆங்கில படமும் என்னென்ன மேடையில் பேசணுமோ எல்லாம், ஏன்னா மூளையில் வந்து சோம்பேறியே, நம்ம ஆளுங்க மூளை சோம்பேறி ரொம்ப உண்டு. இன்னொன்று கஞ்சத்தனம், யாரையும் பாராட்டவே மாட்டாங்க, யாரையும் பாராட்டவே மாட்டாங்க, மனசு வராது கஞ்ச. அதாவது ஒன்று சிரிங்க, சிரிக்கிறது காசு வேணுமா? எம்ஜிஆர் மட்டும்தான் சிரிக்கணுமா? நான் சிரிக்கக்கூடாதா? ஏங்க எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக போகிறதுக்கு சிரிப்பு பத்தலையா? அவரை மாதிரி நானும் சிரிக்கிறேன், காசு தான் கொடுக்க முடியல, அழகு இல்லை, சிவப்பு இல்லை, சாதனை இல்லை, சிரிப்புலையாவது அவர் மாதிரி வரலாம்ல. பிறரை பாராட்டுவதில் என்ன கஞ்சத்தனம்? அருமையான அறிவாளி, பெரிய அறிவாளி யார்? அஜயன் பாலா. இவ்வளவையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த மொசாடு பாத், பீத்தோவன் பார்க்கு, வெப்பர் ஷெல்டன், தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தேசியதர், ஷியாமா சாஸ்திரி, இப்படி நிறைய அறிவாளிகள்லாம் மியூசிக் கற்றுப்பாங்க. அவங்க சாகும்போது பரதாம செத்துருப்பாங்க, அவங்க மியூசிக்கெல்லாம் அடித்து சினிமாவில் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? புரியுதுங்களா? இதை தேடி வைப்பான் பழனியாண்டி, அனுபவிப்பான் முனியாண்டி. நம்ம ஏதோ ஒன்று செய்வோம், அது வேற ஒரு திருப்பி சொல்லிட்டா பரவாயில்ல, மாங்காய் எடுத்தேன்னு சொன்னால் பரவாயில்ல, சொல்லவே மாட்டாங்க. சில விஷயத்தை மட்டும் மாற்றிடுவாங்க. மாற்றிட்டுக்கு மூளை சோம்பல், உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை. இந்த டிஆர் சுந்தரம் இருக்கார் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர், அவர் வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணாருன்னு தெரியும், அவர் எப்படி லவ் பண்ணார்னு எனக்கு தெரியாது, இவர் சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ் கொக்கோ, நான் தமிழே நினச்சிக்கிட்டேன், எங்கள் அப்பா பார்த்துருக்காரு எஸ்எஸ் கொக்கோவை. என்னடா ஒரே ஜம்ப் இங்கேருந்து, எங்கள் அப்பா அப்போ கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுவார் வடிவேல் மாதிரி படங்கள் நம்ம, இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ட்ரெயின் மேலே ஏறினா என்னை பார்த்தேன்டா அப்படின்னாரு.
அண்ணா அது என்ன ஸ்பிரிங் ஷூ எதுவும் போட்டிருப்பாரு? ஏன்னா மேலேருந்து கீழே குதிக்கலாம், நியூட்டன்ஸ் லாவுக்கு நேர எதிராக இருக்கேன்னு பார்த்தேன்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி மேலே ஏறுவார். கடைசியில் அவர் தாய்மொழி தெலுங்கு என்று சொல்வது எனக்கு ஒரு நியூஸ். அது நியூஸ் ஒவ்வொரு நாளும் உன்னை படிக்கிறோம்ல. இவர் சொல்லிதான் எஃப்ஏ எஃப்ஏம்பாங்க டைரக்டர் மகேந்திரன் 59-60 என்ன படிக்கிறாருன்னு கேங்க. அத்தை பையன் தான் மகேந்திரன், இயக்குனர் மகேந்திரன், உதிரிப்பூக்கள் எஃப்ஏ படிக்கிறேன்னாரு மகேந்திரன். எஃப்ஏனா என்னன்னே தெரியல, அது ஒரு படிப்பு மாதிரி. இந்த ஃபெலோ ஆஃப் ஆர்ட்ஸ்னு இவர் எழுதிதான் எனக்கே தெரியும். என்ன எஸ்எஸ்ஆர் 57 எலெக்ஷனுக்கு போனார், போய் அங்கே அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போய் ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு, வாப்பா வாப்பா நீ தான் அவர் மகனா ஓட்டு போடுறோம்ப்பா. அது என்ன சின்ன காளையா சூரியன், சூரியன் தான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு தான் ஓட்டு. எங்கள் ஊர் பூரா நான் உனக்கு ஓட்டு போட சொல்லிடுறேன், நம்ம பிள்ளை இல்லை நீ. சரி நீ வந்துட்ட, மகாத்மா காந்திஜி எப்போ வருவார்னு கேட்டா பிள்ளைய. 1957 8-9 ஆச்சு காந்திஜி இறந்து. இவன் கேட்குறான் மகாத்மா காந்தி இருந்தாலும் பெரிய மனுஷன் ஊர்லேயே, அவர் தான் அதிகமாக பேப்பர்லாம் படிப்பார், தினத்தந்தி தினமணியெல்லாம். இதை கேட்டுட்டு நான் ரொம்ப, எனக்குள்ள ஒரு சின்ன அகந்தே இருக்கும்ல, நம் மனுஷங்க அறிவு கெட்டதனமாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல எனக்கு ஒரு செருப்படி விழுந்துச்சு. சோசாரோட ஒரு படம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சோசார் நானும் ஏதோ பெரிய இந்திய அரசியல் மாதிரி சோசார்கிட்ட இந்திய அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சார் இப்படியெல்லாம் இருக்குது, என்ன சார் அசோக் மேத்தாவெல்லாம் பேசாமல் இருக்கார், அவரெல்லாம் எழுதவே இல்லை இதை பற்றி அப்படின்னு. என்ன ராஜேஷ் நீங்களே இப்படி பேசுகிறீங்க, நான் உனக்கு கொஞ்சம் அறிவாளி நினச்சிக்கிட்டு இருந்தேன், அசோக் மேத்தா சேர்த்து 2 ஆச்சு. என்ன காரணம்னா அந்த வருஷத்தை எடுத்து பார்த்தேன், நான் அப்போ வெளிநாடு போயிருந்தேன் 20 அப்போ தான் எனக்கு ஒன்று பத்துச்சு மனசில். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே அப்போலோவில் அட்மிட் பண்ணதுலேருந்து மெட்ராஸ்க்கு 1985 பிப்ரவரி 5 கால்ஃப் கிளப்பில் வந்து இறங்கினார்ல, அது வரைக்கும் வந்த பேப்பர்களை பூரா எடுத்து வைக்க சொல்லி அனைத்தையும் படித்தார். நான் நினைவிலாழ்ந்த நினைவுகள் இழந்த 4 இந்தியா உலகத்தில் என்ன நடந்தது என்று அவர் படித்து தெரிந்து கொண்டார். அப்போ தான் நினச்சேனா, அதனால் யாரையும் கேள்வி பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டம் அதிர்ஷ்டம்னு ஒன்று சொன்னாங்க குட்டி ரேவதி. 18 தகுதிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும், அதில் ஒரு தகுதி அதிர்ஷ்டம், அதில் சந்தேகமே இல்லை. எனவே முழுமையான கருத்து ஒற்றுமை மயானத்தில் தான் இருக்க முடியும். எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி நம்ம சொன்னதெல்லாம் கேட்கணும். எங்கள் வீட்டில் ஒருத்தரும் கேட்கல இது வரைக்கும். என் மனைவியெல்லாம் கேட்குற மாதிரி நடிப்பாங்க, கேட்க மாட்டாங்க. என் பையன் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. என் தம்பிங்க 3 ஒருத்தரும் கேட்கவே இல்லை. என் தங்கச்சியும் கேட்கல. எங்கள் அப்பா அம்மா சும்மா இவன் சம்பாதிக்கிறானேங்கிறதுக்கா, ஆமாப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஒன்றும் நடக்காது. மனுஷன் மட்டும் கேட்ட சொன்னபடி கேட்டான்னா இந்நேரம் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும். தமிழ்நாடு அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். 43 முன்னாடி சரித்திர ஆசிரியர்களாக மிரள்றாங்க. 43 முன்னால் தமிழை வாழ்ந்தாங்க, ஒன்றாங்க. தமிழை மட்டும் சொல் பேச்சு கேட்டிருந்தா 2000 திருக்குறளை எவனாவது அச்சடிப்பானா? இன்னும் அச்சடிச்சுக்கிட்டே இருக்காங்க திருக்குறளை. யாரும் யாரையும் கேட்க மாட்டாங்க, சின்ன வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. எப்படி ராஜேஷ் இவ்வளோ முடி இருக்கு, ஒருத்தனும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் நான் சொல்லுவேன்ல, ஒரு ஆயில் வச்சுருக்கேன் வாங்க. என்ன 70 தாண்டிட்டீங்க, இன்னும் சுருக்கமே இல்லை, கேட்கலாம்ல? ஆ கேட்க மாட்டாங்க. இந்த கௌரவம், ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கௌரவம் இருக்குங்கிறீங்க அப்பா. அதில் தமிழை மாதிரி தமிழனை பற்றி இவர் சொன்னார், யார் நம்ம முரசொலி மாறன், நெல்லிக்காய் மூட்டைன்னார், அவுத்து விட்டோம்னா ஓடிடுவாங்க ஒருத்தனை விட்டார் சொல்லி 1957 எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புக்கு. இந்த புஸ்தகத்தை படிக்கிறது மூலம் நமக்கும் எதை இவ்வளவு சாதிச்சுட்டு இவ்வளவு சாதித்த மாதிரி அப்படியே நடப்பாங்க. இந்த ஜூலியஸ் சீசர் 8 அப்புறம் யூரோப்புக்குள்ளே நுழைவான், அப்படியே வச்சுட்டேன். அந்த மாதிரி வர்றாங்க நிறைய பேர், சாவு வீட்டுக்கும் அப்படி தான் வர்றாங்க, கல்யாணத்துக்கும் அப்படி தான் வர்றாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும். செங்கிஸ்கானே 65 செத்து போட்டான். சாக போகிறதுக்கு 6 முன்னால் வைத்தியத்தை கேட்டான், இன்னொரு 10-20 இருப்பமான்னு கேட்டான். அப்பேற்பட்ட வீரன். அதனால்
வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லை, விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஒன்றுமே படமே ஒன்று ரெண்டு இருந்தாலும் என்ன மாதிரி கொஞ்சம் தெம்பாவாக இருங்க. ஏன் கூனி குறுகுறீங்க? ஒன்று கூனி கொடுக்குறது இல்லைன்னா அப்படியே ஜூலி சீசர் செங்கிஸ்கான் மாதிரி வர்றது அப்படிங்க. என்னையா இது வாழ்க்கை? நின்று பேசிக்கிட்டு போய் உக்காந்தவொடனே டொபுக்குன்னு போயிடும் இடுப்பு, அப்புறம் ஆஸ்பத்திரி தான். என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க உடம்பை பத்திரமா பார்த்துங்க. நான் உடம்பு இருக்கதா இது வரைக்கும் நினைக்கவே இல்லை. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் சிவகுமார் சார் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கும் எழுத்து சிற்பிகளே, விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தழுவுணர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்ந்தறிந்து நூலை பற்றி, அஜயன் பாலா அவர்கள் எழுதிய உலக சினிமா வரலாறை பற்றி இதற்கு முன் பேசியவர்கள் மிக தெளிவாக விரிவாக பேசினார்கள். ஆனால் 2 மணி நேரத்துக்கு முன்னால் கிடைத்ததால் நான் நுண்ணிப்புள்ளை மேய்வது போல் நான் பார்த்ததை சொல்கின்றேன். அஜயன் பாலாவை எனக்கு அறிமுகம் தந்ததே சிவகுமார் சார் அவர்கள்தான். அதற்காக, இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை அறிமுகப்படுத்தியதற்காக அவருக்கு இந்த மேடையின் முன் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 1916 1947 வரை இருக்கக்கூடிய உலக சினிமாவை மிக சிறப்பாக எடுத்து ஆண்டிருக்கிறார். இதை செழியன் விவரிக்க எனக்கு சில காட்சிகள் வந்து படமாக்குவதற்கு போலவே எனக்கு இருந்தது. நிச்சயமாக அதற்கு எதிர்காலத்தில் வரக்கூடியவர்கள் இதை படிக்கும்போது நிச்சயமாக பல காட்சிகள் எடுத்து அவர்கள் படத்தில் பதிவைப்பார்கள் என்ற கூடிய அளவுக்கு ஆத்மார்த்தமாக உண்மையாக அவர் வடிவமைத்திருக்கிறார். 1947 பிறகு வரக்கூடிய சினிமா, 1947 வரை இருக்கக்கூடிய சினிமாவை கிட்டத்தட்ட 605 பக்கங்களுக்கு சற்றொப்ப 4.5 வருடங்களாக நீங்கள் பணியாற்றதை நின்னும்பொழுது 3 மணிக்கு எழுந்து நீங்கள் பணியாற்றிய விதம், எழுதிய விதம், அதற்கு உங்கள் துணைவியார் உறுதுணை புரிந்த விதம், நண்பர்கள் எல்லாம் உறுதுணை புரிந்த விதம் நினைக்கும்போது, இன்னும் அடுத்த கட்டம் என்பது 2020 வரை நீங்கள் எழுதும்பொழுது ஓரிரவு தந்த பேரறிஞர் அண்ணா, பராசக்தி தந்த பகலவன் டாக்டர் கலைஞர், இன்ன பிறன்ன எத்தனையோ அறிவு சார்ந்த மேதைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு காலமும் இருக்கிறது. இந்த வயதிலேயே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீர்கள். இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய கலைஞர்களுக்கும் அறிவு சார்ந்த மாணவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு அறிவாயுதமாக திகழும் என்பது மாற்றமே இல்லை. இதை படித்த பிறகு சிலர் எழுத்துலகில் மிக உயரிய இடத்தை அடையலாம், சினிமாவில் உயரிய இடத்தை அடையலாம். ஏன் அவர்களுக்கு ஒரு அறிவாயுதமாக இந்த புத்தகம் விளங்கிடும், அதற்கு உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லி மேலும் மேலும் நீங்கள் சிறந்து விளங்கிட வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.